जय जय शंकर, हर हर शंकर, करुणै कडल कांचि मामुनि नंगै நாயகன் மகாபெரியவாடி சரணம். நமஸ்காரம். வருகின்ற வைகாசி மாதம் பரணி நட்சத்திரம் ஆங்கில தேதியில் 7 ஜூன் திங்கள் கிழமை அன்று 63 நாயன்மார்களில் மிகவும் மதிக்கப்படும் கடற்சிங்க நாயனாருடைய குரு பூஜை. கடல் சூழ்ந்து உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர்கோன் கடற்சிங்கன் அடியார்க்கும் அடியேன் என்று திருத்தொண்டர் தகை கூறியது போல், வடபுல வேந்தரை வென்று அறநெறியில் நின்று நாடாண்டு வேந்தராகிய இவர் திருக்கச்சி என்ற க்ஷேத்திரத்தில் அவதரித்தவர். ஒருநாள் திருவாரூரை அடைந்து திருக்கோயிலை வணங்கச் சென்றார். அப்பொழுது திருக்கோயிலை வலம் வந்து திருப்பூ மண்டபத்தை அடைந்த பட்டத்தரசி அங்கு கீழே விழுந்து கிடந்த மலரொன்றை எடுத்து மோந்தாள். அவள் கையில் புதுமலரைக் கண்ட அங்கு வந்த செருந்துணையார் எனும் சிவனடியார், இவள் இறைவனுக்கு சார்த்தும் மலரை மோந்தாள் என்று வெகுண்டு அம்மலரை எடுத்து மோந்த மூக்கினை கத்தியால் அறிந்தாராம். பட்டத்தரசி கீழே விழுந்து அரற்றி அழுதாள். உள்ளே பூக்கோயில் இறைவரை பணிந்து வெளியே வந்த தமிழ் கழற்சிங்கர் அரசியின் புலம்பலை அறிந்து மிகவும் வெகுண்டெழுந்து, அச்சமின்றி இந்த கொடுஞ்செயலை செய்தவர் யார் என்று வினவினார். அருகே நின்ற செருந்துறையார் என்ற சிவனடியார், இவள் இறைவர்க்குச் சாத்துதற்குரிய மலரை எடுத்து மோந்தமையால் நானே இதை செய்தேன் என்றாராம். அப்பொழுது கழற்சிங்கர் அவரை நோக்கி, பூவை எடுத்த கையை என்றோ முதலில் வெட்டுதல் வேண்டும் என்று உடைவாளை உருவியிருக்கிறார். அத்தகைய ஒரு அரிய தொண்டினை செய்த கழற்சிங்க நாயனார் சைவ நெறி தழைத்தோங்க அரசாண்டு சிவபெருமான் திருவடியில் நிழலில் அமர்ந்திருக்கும் பெருவாழ்வு பெற்றார். பல்லவ மன்னரான மூன்றாம் நந்திவர்மனே கடற்சிங்க நாயனார் என்பது இராசமாணிக்கனாரின் பெரிய புராண ஆராய்ச்சி நூல் தகவல் கூறுகிறது. மற்றும் ராஷ்டிரகூட அரச மரபில் வந்த சிறந்த சமண பக்தரான அமோகவர்ஷ நிருபதுங்கன் என்பவருடைய மகள் சங்காதான் தண்டிக்கப்பட்ட பட்டத்தரசி என்பதும் இராசமாணிக்கனாரின் ஆராய்ச்சி முடிவு. இந்த நாயனாரின் குரு பூஜையை வழக்கம் போல் அவரவர் இல்லங்களில் தங்களுடைய பூஜை அறையில் இந்த நாயனாருக்காக ஒரு தீபமேற்றி இந்த நாயனாரின் நாமதேயத்தை மனைப்பலகையில் வரைந்து தங்களுக்கு தெரிந்த சிவஸ்துதிகளை பாராயணம் செய்து எவ்வளவு முறை சிவபஞ்சாட்சரியான ஓம் நம சிவாய என்ற சிவமந்திரத்தை ஜபிக்க முடியுமோ அவ்வளவு முறை ஜபித்து இந்த நாயனாரின் பரிபூர்ண ஆசியையும் மற்றும் 63 நாயன்மார்களுடைய பரிபூர்ண கடாட்சத்தையும் மகாபெரியவருடைய பரிபூர்ண ஆசியையும் பகவத் பாதரின் பரிபூர்ண கடாட்சத்தையும் ஒருங்கே பெற வேண்டும் என்று தாழ்மையுடன் விஞ்ஞாபனம் செய்து கொள்கிறேன். இனி என் செயல் ஆவது யாதொன்றுமில்லை, என் தெய்வமே என் பெரியவா உன் செயல் என்று உணரப்பெற்றேன். இந்த ஊன் எடுத்து பின் செய்த நல்வினை யாதொன்றும் அறியேன், பிறப்பதற்கு முன்பே செய்த நல்வினையோ இக்கணம் என தடுத்தாட்கொண்டாய். என் தம்பிரானே, என் சிற்றம்பலமே, என் பெரியவா, ஜெய் ஜெய் சங்கர, ஹர ஹர சங்கர.